எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டு. குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, பெரிய பாசிட்டிவ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டும் டவுன் தான். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டு டவுன் சைடை திரும்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தரையை தொட்டுருச்சு மார்க்கெட்டு 19,200 கிட்ட, சின்ன ஒரு ரிகவரி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன், கடைசியில் நிஃப்டி நல்ல ஒரு செல்லிங். பேங்க் நிஃப்டியில் அந்தளவுக்கு கடைசியில் ஒரு செல்லிங் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொன்னோம். பட் நிஃப்டி வந்து ஓவராக செல்லிங்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இந்த ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ வீக்கெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் அதோட இம்பாக்டை செக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு லாஸ்ட் இயர் டவுன் ஆச்சுன்னு ஞாபகம் இருந்துச்சு. பட் எவ்வளோ டவுன் ஆச்சுன்னு பார்த்தா லாஸ்ட் இயர் 300 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிருக்குது, ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அது கூட இந்த ஒரு ஸ்பைக்குக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இயர் இருக்காதுன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இவ்வளோ பெரிய கேப் டவுன்ஸ்லாம் வரதுக்கு. ஏன்னா லாஸ்ட் இயரில் ரெண்டே கேப் டவுன் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய கேப் டவுன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபெட்டு ஹைக் ரேட் ஏற்றினாங்க. ஸோ அப்போ ஃபாலான மார்க்கெட் இமீடியட்டாக ஒரே வாரத்திலே 1000 பாயிண்ட் ஃபால் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 16,300 இங்கே 15,300, வெறும் 5-4 நாளில் 1000 பாயிண்ட் ஃபால் ஆயிருச்சு. அது வந்து ஃபெட் ரேட்டு ஏற்றினதுக்கப்புறம். ஸோ அன்றைக்கே ஒரு 400 பாயிண்ட் கேப் டவுன், இது ஒரு 400 பாயிண்ட் கேப் டவுன், இது ஒரு 300 பாயிண்ட் கேப் டவுன். இது ரெண்டு தான் லாஸ்ட் இயரோட ஹையஸ்ட் கேப் டவுன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அதை விட்டால் வேறு எதுவும் ஒரு கேப் டவுனும் இல்லை. ஏன்னா நான் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணுறதுனால ஞாபகம் இருக்குது. ஸோ பெருசாக இந்த மாதிரி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் லைக் கடைசியில் மார்க்கெட் டவுனு ப்ளஸ் ஐவி ஸ்பைக்கு எல்லாமே இண்டிகேட் பண்ணுறது வந்து லாஸ்ட் இயரோட இது திரும்பி நடந்துருமோ அப்படின்றனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் இதை வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ பேர் அதை ட்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா நான் வீடியோஸில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ஒரு சைடு ஃபாஸ்ட்டாக டெல்டா மூவ் ஆகும்போது இன்னொரு சைடில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ கால்லேருந்தே இன்றைக்கி கால் ஆப்ஷன்ஸில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. யாருனாவது இன்ட்ராடேலாம் ட்ரேட் பண்ணுறவங்க கால் ரேஷியோ போட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பிடிச்சிருக்கலாம். பட் எவ்வளோ பேர் அவ்வளோ கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஸோ ஏன்னா நிறைய பேர் சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறது, பிகினர்ஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறது, அட்வான்ஸ்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறது, இன்டர்மீடியட் என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறதுன்னு. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எங்கேயும்லாம் இது யாருக்குமே எதுவுமே ப்ரீடிஃபைன்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து யூஸ்வலாக வந்து எப்பயுமே கால் லெடர் கால் கான்ட்ரு எடுக்கிறவன், இன்றைக்கி புட் கான்ட்ரு எடுத்திருக்கேன். இதுவும் பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்றைக்கி ஏன் புட் கான்ட்ரு எடுத்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களை பதிலே கிடையாது. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் இதை எடுக்க சொல்லுது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இது எது பண்ணுறது அதை பண்ணுறது அப்படின்னு சாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் முடியவே முடியாது. யாருக்குமே எதுவும் ப்ரீடிஃபைன்லாம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே பணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ பணம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் போடணும். டைம் போட்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நேரத்தில் எப்படி போனால் எப்படி நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணி தான் பிடிக்க முடியுமே தவிர சும்மா எல்லாம் லைக் அதெல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா கிளியராக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணுறத பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லைக் நிஃப்டியை பொறுத்த வரையும் சரி, மார்க்கெட் இவ்வளோ ஃபால் ஆகும், இன்னமும் கீழ் சைடில் புட் ஆப்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்னென்னா டீப் இந்த மணியெல்லாம் அடித்து வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து 300 பாயிண்ட் தள்ளி உள்ளுக்குள்ளே அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் ஈவெண்ட்டு. இதெல்லாம் எவன் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அடிக்கிறானுங்கன்னு தெரில. ஸோ யாரோ ஒருத்தங்க அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆனால் யூஸ்வலாக மார்க்கெட் இந்த மாதிரி பெரிய ஃபால் 150 பாயிண்ட்க்கு மேலே ஃபால் ஆச்சு அப்படின்னா அன்வைண்டிங் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். பட் இன்றைக்கி அன்வைண்டிங்கும் இல்லை. ஸோ அன்வைண்டிங் இல்லாத காரணம் ஏன்னா நேற்றே மார்க்கெட் ஃபால் ஆச்சு, அதனால் புட் சைடில் பொசிஷன்ஸ் பெருசாக இருந்திருக்காது. ஸோ அதனால் அன்வைண்டிங் பெருசாக இல்லாமல் கூட ஒரு கணக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி புட் ஆப்ஷன் ஸ்டில் உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த 14,400-500லாம் விட்டு வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு எவனோ ஒருத்தன் ஏதோ மேலே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய கைங்க மார்க்கெட்டுக்குள்ளே பெருசாக விளையாடுங்க, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளாம் ஒரு தௌலத்துன்ற மாதிரி தான். ஸோ மார்க்கெட்டு ஏதோ அப்சைடில் எல்லாம் சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் லைக் லாஸ்ட் இயர் மாதிரி இந்த இயர் நடந்துடாதா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா ஃபெட் ரேட்டு ஹைக்கு நியூஸ் பற்றி ரொம்ப பேசினாங்க லாஸ்ட் இயர் சிம்போசியத்தில். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு. பட் இந்த வருஷம் அதை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி 11 வாட்டி ஹைக் பண்ணிட்டானுங்க, இதுக்கு மேலே என்ன ஹைக் பண்ணுறதுன்ற மாதிரி தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வானத்தில் பறந்துனுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக இருக்காதுன்னு சொல்லி யாரோ சஸ்பெக்ட் பண்ணி அப்சைடு போவோம் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்ப்போம். லைக் எனக்கும் தெரிஞ்சு மார்க்கெட் அப்சைடில் தான் போய்ட்டுன்னு நினைக்கிறேன், ஃபாலோ ஆகாதுன்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிலையும் நல்ல ஒரு புட் ஆப்ஷன்ஸ் உள்ளே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ கிளியராக தெரியுது மார்க்கெட் அப்சைடு தான், இல்லை அப்படின்னா கன்சாலிடேஷன், ஏன்னா ஐவி கிராஷ் ஆனால் கூட பொழைச்சிட்டு போயிடுவானுங்க. ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட்டு பெருசாக ஃபால் ஆக போகிறதில்ல. இப்போ 44,000 ஸ்ட்ராங்காக இருக்குது, மேலே 44,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் சுத்தினாலே போதும்னு நினைக்கிறேன். அங்கேயும் இங்கேயும் இப்போதைக்கு 100 பாயிண்ட் தான், எந்த சைடு போதும் அதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டி தான். ஐவி சொன்ன மாதிரி ஒரு ஸ்பைக்கு, நல்ல ஒரு 3% கிட்ட ஸ்பைக்கு. இந்த ஸ்பைக்கும் மோஸ்ட்லி மண்டேவே கூல் டவுன் ஆகிடும், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம கொஷனுக்கு போயிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி யூஸ்வலாக நான் வந்து கால் லேட்டர் கால் காண்ட்ரத்தை எடுப்பேன், இன்றைக்கி வந்து புட்டில் லேட்டர் எடுத்தேன். ஸோ புட்டில் லேட்டர் எடுத்துகிட்டு ஆல்ரெடி இங்கே அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு லேடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லேடரில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கடைசி எண்ட் ஆஃப் த டேல வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பொஷன் ஹெஜ் பண்ணிட்டேன். ஸோ ஏன் ஹெஜ் பண்ணேன் அப்படின்னா, லாஸ்ட் வருஷம் பார்த்த கேப் டவுன் தான். ஸோ திரும்பியும் அதே மாதிரி ஒரு கேப் டவுனை கொடுத்துட்டான் அப்படின்னா லைக் ஹெஜ் வேணும் சேஃபர் சைடுக்கு. அதனால தான் லைக் ஹெஜ் பண்ணாமல் கூட போயிடலாம். இந்த 8 ரூபாய் கொடுக்குறதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக லாஸ் கிடையாது. 8 ரூபானா என்ன பெருசாக ஒன்றும் லாஸ் கிடையாது. 2000 குவான்டிட்டினே வச்சுக்கிட்டு போட்டால் கூட 16,000 ரூபா. ஸோ 15,000 ரூபாய் இங்கே செலவு பண்ணுறேன். பட் இந்த செலவு 15,000 ரூபாய்க்கு இன்றைக்கி பார்த்து விட்டுட்டேன், நாளைக்கு மார்க்கெட்டு திரும்பி 300 பாயிண்ட் டவுன் அடிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு வெறும் 60,000 ரூபாவோட முடிஞ்சு போயிடும். 60,000 ரூபா 70,000 ரூபா ஏஜ் பண்ணியிருந்தேன்னா, ஏஜ் பண்ணாமல் விட்டேன்னா வாயிலேயே குத்திடுவான். ஸோ அதனால் லைக் சுச்சுவேஷனை புரிஞ்சு லைக் நம்ம தான் ஏஜ் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போதைக்கு அப்சைடில் போயிருச்சு அப்படின்னா 19,000 ரூபா லாஸு. ஸோ பார்ப்போம் இந்த 19,000 ரூபா லாஸும் ஆக்சுவலி வந்தது காரணம் இந்த ஏஜ் தான். இந்த கால் சாரி இந்த புட்டு லேடர் வந்து ரொம்ப சீப்பாக தான் கிடச்சிது, 5,000 ரூபா ரிஸ்க்குன்ற மாதிரி தான் கிடச்சிது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இன்றைக்கி போடுறதுக்கு. பத்தாததுக்கு நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து நான் டவுன் சைட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். டவுன் சைட் வரலனாலும் டெபிட் ரம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் பை டிஃபால்ட்டாக ப்ராஃபிட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த பொசிஷன் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. கடைசி 3 மணி வரையுமே ஒரு 20,000 ரூபா ப்ராஃபிட்டில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. கடைசியில் மார்க்கெட் ஃபால் ஆனதுனால இந்த பொசிஷன் வந்து ரொம்ப லைக் ஐவி ஸ்பைக்னால தான் சொல்லணும், இல்லை ப்ரீமியம் ஸ்பைக். ஸோ இந்த ஸ்பைக்னால தான் இந்த ப்ராஃபிட் எல்லாம் போயிடுச்சு. பட் இந்த ஸ்பைக் ஆகும்போது கால் சைடில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. பட் நான் ஆல்ரெடி புட் சைடில் ட்ரேட் பண்ணுறதுனால நான் கால் சைடில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால தான். ஸோ யாராவது அதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. அதுக்கப்புறம் இந்த நேக்கடாக செல் பண்ணி வச்சுருக்கேன், இது ஒரு டம்மி செல்லு தான். லைக் இது நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு இதுலேயும். ஸோ அதனால் சரி செல் பண்ணி வைப்போம். மார்ஜினை பார்க் பண்ணுறதுக்கு இடம் ஒன்றுமோ நிறைய மார்ஜின் இருக்குது, எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா லைக் பார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நேரத்தில் எங்கன்னா பார்க் பண்ணி நான் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் லைட்டாக இதை அடித்து வச்சுருக்கேன். எங்கேயோ அடித்து வச்சுருக்கேன், பட் ஸ்டில் இருந்தாலும் அடித்து வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்த பொசிஷனை இப்போதைக்கு லைக் நான் சொன்ன மாதிரி டவுன் சைடு போச்சு அப்படின்னா ரிஸ்க் இருக்குது. பட் அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா எஜ்ஜு வாங்கி வச்சுருக்கேன் 18,800 200 பாயிண்ட் கிட்ட ரிஸ்க்கு. ஸோ அப்படின்னும் போது ஓகே பார்த்துக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு இப்போதைக்கு இன்றைக்கியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வஸ்ட்டாக தான் இருக்குது. பட்டு நாளைக்கு நாளன்னைக்கு ஓரளவுக்கு லைக் திங்கக்கிழமை வந்து இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் நேற்றும் ஃபாலு இன்றைக்கும் ஃபாலு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்லுது மார்க்கெட் அப்படின்னு. யூஸ்வலாகவே மார்க்கெட் ஃபால் ஆகணும்னு நினச்சதுன்னா ஒரு 3 நாளில் சோழியை முடிச்சிடும், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிடும். பட் இது 2வது நாள், 3வது நாள் போட்டால் பெருசாக போட்டுரும், இல்லை அப்படின்னா திரும்பி ரிவர்ஸ் வாங்கிடும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி மார்க்கெட் 300க்கு கீழே க்ளோஸ் பண்ணுறதுன்றது ஒரு நல்ல சைன் கிடையாது. பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டிலாம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நிஃப்டி மட்டும்தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஐடியில் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணி தொலைய மாட்டேங்குது, பத்தாததுக்கு ரிலையன்ஸும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது, HDFC-யும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ.